ஸோ ஆன்சர் வந்து அப்பர் ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் சோ இன்னைக்கு ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பர் சீரிஸ்ல வந்துட்டு நம்ம குரூப் டூ டூ ஏ டூ தௌசண்ட் எயிட்டீன் கொஸ்டின் பேப்பர்ல கிட்ட கம்ப்ளீட் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் இதில் பார்க்க போகிறோம் ஸோ கம்ப்ளீட்டாக பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் சயின்ஸ் பார்க்க போகிறோம் அடுத்து ஜோக்ராபிக் கொஸ்டின் அடுத்து ஹிஸ்டரி கொஸ்டின் அடுத்து பாலிட்டி எக்கனாமி அண்ட் ஐஎன்எம் இது எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோஸாகவும் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து சேர்த்து நம்ம ஒரே வீடியோவாக வந்துட்டு பார்க்க வந்து போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்துட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து குரூப் ஒன் டூ அண்ட் ஃபோர் வந்து நான் தனித்தனியாக கவர் பண்ணிட்டு வரேன் நீங்க அதெல்லாமே செக் பண்ணணும்னா நான் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நம்ம சேனல் எல்லா டைப்ஸ் ஆஃப் வீடியோஸுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து கிளாஸஸும் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் அதெல்லாமே வந்து செக் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ராமன் எஃபெக்ட் ஸோ இது வந்து கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன உங்களுக்கு ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் இருக்குது இதுக்கு என்ன ஆன்சராக இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் ஸோ கான்செப்ட் ஆஃப் ராமன் எஃபெக்ட் அதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஹரண்ட் ஸ்கேட்ரிங் அடுத்த question, the epsom salt which is used as laxative is dash, so இதுவில் வந்து எது வந்து அந்த epsom salt, so answer வந்து MgSO4.7H2O, so இதுதான் வந்து அதுவில் answer, அடுத்து, which one of the following is the correct composition of brass, so brass வந்து correct composition வந்து என்ன, copper எவ்வளோ இருக்கும், zinc எவ்வளோ இருக்கும், ஸோ ஆன்சர் வந்து காப்பர் சிக்ஸ்டி பர்சன்டேஜும் ஜிங்க் ஃபார்ட்டி பர்சன்டேஜும் வந்துட்டு இருக்கும் பிராஸில் அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் ஃபோட்டோ ஸோ ஃபோட்டோ என்ன So, answer is movement of plants towards light. So, light to plants are movement of the phototropism. So, 1 femto is equal to dash meter. so 1 femto அப்படின்றதோட value வந்து எவ்வளோ so எவ்வளோன் பத்திக்குன்னா 10 to the power minus 15 அடுத்து what is the value of gravitational field at the center of sphere so sphere ஓட so, centerல gravitational field ஓட value வந்து எவ்வளோ இருக்கும் answer வந்து 0 ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ரெண்டு விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜாக்ரஃபிக்கும் ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும் அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட் புக் பேக் கொஸ்டின் ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர் டூஇனோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துக்கேன் நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும் பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சென்சிட்டிவ் டு அல்ட்ராசோனிக் வேவ் இங்கே கொடுத்துருக்கிறதுல அல்ட்ராசோனிக் வேவ்க்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கக்கூடியது எது ஆன்சர் வந்து பேட் அடுத்து வாட் ஹேப்பன்ஸ் இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் ஸோ ரிடக்ஷன் ப்ராசஸில் என்ன வந்து நடக்கும் எலக்ட்ரான் கெயின் ஆகுமா லாஸ் ஆகுமா இல்லைன்னா ஹைட்ரஜன் லாஸ் ஆகுமா ஆக்சிஜன் கெயின் ஆகுமா ஆன்சர் வந்து எலக்ட்ரான் கெயின் வந்து நடக்கும் அடுத்து கலினா இஸ் த ஓர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் ஸோ இங்கே கொடுத்துருக்க மெட்டலோட எதோட ஓர் வந்து கலினா ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா லெட் அடுத்து இன் ஐயர் பிளான்ஸ் த ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சைட்டோ கோட் பாயிண்ட் அவுட் த டைப் ஆஃப் செல் டிவிஷன் இன்வால்வ் இன் திஸ் க்ரோத் ஸோ இந்த க்ரோத் டைமில் எந்த டைப் ஆஃப் செல் டிவிஷன் வந்து நடக்கும் ஸோ ஆன்சர் வந்து மைட்டாசஸ் ஸோ மைட்டாசஸ் அப்படின்ற டைப் தான் வந்துட்டு நடக்கும் ஸோ அடுத்து ஹூக்னிஸ் டியூப் கேன் டெமான்ஸ்ட்ரேட் த ப்ராசஸ் ஆஃப் டேஷ் ஸோ இந்த டியூப்ல வந்து எந்த ப்ராசஸோட டெமான்ஸ்ட்ரேட் வந்து நடக்குது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் அடுத்து த ப்ரிப்ரேஷன் ஆஃப் லிவிங் ஆர் கில்டு மைக்ரோ மைக்ரோஆர்கானிசம் ஆர் வைரஸஸ் யூஸ்ட் இன் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ் த்ரூ இம்யூனைசேஷன் இஸ் கால்ட் டேஷ் ஸோ இந்த ப்ராசஸ் பேர் வந்து என்ன இம்யூனிட்டிக்காக ஒரு லிவிங்கோ இல்லைன்னா கில்டோ மைக்ரோ மைக்ரோஆர்கானிசம் இல்லைனா வைரஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பேர் என்ன ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் வேக்சின் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்து

அடுத்து வந்துட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான் ட்ரைபும் ரீஜியன் எந்த ட்ரைபு எந்த ரீஜியனை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஸோ ஆன்சர் வந்து டூ ஃபோர் த்ரீ ஒன் ஸோ மானசை அப்படின்றதுக்கு வந்து கென்யா சாமி அப்படின்றது சிபர்னியா கலிங்கா அப்படின்றது வந்து பிலிப்பைன்ஸ் அப்புறம் வந்து புஷ்மென் அப்படிங்கிறது வந்து ஆன்கோலா

அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோஃப்யூயில் ஃப்ளைட் வாஸ் ஆப்ரேட்டட் பிட்வீன் டேஷ் டு டேஷ் ஸோ எங்கேருந்து எங்கே வந்து ஃபஸ்ட் டைம் பயோஃப்ளூயில் ஃபிளைட்டை வந்து ஆப்ரேட் பண்ணாங்க ஸோ ஆன்சர் வந்து தேஹார்டன்லேருந்து டெல்லி வரைக்கும் அடுத்து த க்ராப் விச் கெட்ஸ் அஃபெக்டட் பை பிங்க் பால் ஊம் இஸ் டேஷ் ஸோ எந்த கிராப் அதனால வந்து அஃபெக்ட் ஆகுது எந்த க்ராப்னு பார்த்தீங்கன்னா காட்டன் அடுத்து த நேம் த டேம் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் சட்லஜ் ஸோ சட்லஜ் ரிவருக்கு அக்ராஸில் கட்டின டேம் வந்து எது ஸோ ஆன்சர் வந்து பாக்ரா நங்கல் டேம் அடுத்து மெட்ரோ லைட் சர்வீஸ் வந்து எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது சென்னை கோயம்புத்தூர் திருச்சி அண்ட் மதுரை இதில் வந்து எது கரெக்டு ஸோ ஆன்சர் வந்து சென்னையில் மட்டும்தான் அடுத்து நேம் த பிளேஸ் வே த ரிவர் கங்கா அண்ட் யமுனா ஜாயின்ஸ் சோ எந்த இடத்துல ரிவர் கங்காவும் யமுனாவும் ஜாயின் ஆகுது ஆன்சர் வந்து அலகாபாத் சோ அலகாபாத் இடத்துல தான் ரிவர் கங்காவும் யமுனாவும் ஜாயின் ஆகுது So, last question. Which of the following statement regarding soil are correct? So, soil பத்தி குடுத்திருக்கதில் எது correct? Soil வந்து dynamic natural element அதில வந்து minerals and organic matter நால் compose இருக்கா. So, இது வந்து parent rock depend பண்ணி இருக்கா. எல்லாமே வந்து well developed soil profile. Ha. So, answer வந்து So, fourth month அவரம் இது மூனு statement வந்து correct. ஸோ நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் புக்ஸ் வே பிரிண்டட் ஃபர்ஸ்ட்லி பை உம் ஸோ தமிழ் புக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணது யார் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎன் பால் அடுத்து ஊ கன்வெர்டட் மகேந்திர வர்மா ஒன் ஃப்ரம் ஜெயினிசம் டு சைவிசம் ஸோ யார் வந்து கன்வெர்ட் பண்ணாங்க ஸோ ஆன்சர் வந்து அப்பர் அடுத்து நேம் த சீஃப் டைம் கபிலர் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரி அடுத்து த போர்ச்சுகீஸ் செயலர் ஊ ரீச்ட் இன் ஃபோர்டீன் நைன்டி ஃபோர் ஏடி வாஸ் டேஷ் ஸோ ஃபோர் ஏடியில் போர்ச்சுகீஸ் செயலர் யார் வந்து காலிகட்க்கு வந்தது ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோட ஹாமா அடுத்து ஊ எக்ஸ்டெண்டட் கோவாப்ரேஷன் டு புலி தேவர் ஸோ புலிதேவரோட கோவாப்ரேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது யார் யார் வந்து புலிதேவர் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டச் அடுத்து ஊ அசியூம்டு த டைட்டில் சித்திரகரா புலி ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மா ஒன் அடுத்து ஊம் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த சீஃப் ஆர்கனைசர் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் இன் பீகார் ஸோ பீகாரில் நடந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டோட சீஃப் ஆர்கனைசைசராக இருந்தது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்வார் சிங் ஸோ உங்களுக்கு மொத்தம் இந்த கொஷன் பேப்பரில் ஏழு கொஷன் வந்து ஹிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான இந்தியன் பாலிட்டிக் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அந்த வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதுலேருந்து இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ த இன்ஸ்டியூட் ஆஃப் லோக் ஆயுக்தா வாஸ் எஸ்டாப்ளிஷ் இந்த ஸ்டேட் ஆஃப் டேஷ் ஸோ எங்கே வந்துட்டு லோக் ஆயுக்தான்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த ஸ்டேட்டில் ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா

ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ரெண்டு விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரபிக்கும் ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும் அண்ட் இதில் வந்துட்டு ஜியாக்ரஃபியும் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட் புக் பேக் கொஸ்டின் ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர் நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துக்கேன் நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேஸான்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும் பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஐடியா ஆஃப் கண்கரண்ட் லிஸ்ட் வாஸ் பாரோடு ஃப்ரம் டேஷ் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஃபைவ் செகண்ட் டைம் ஓடுறது வந்து ஃபைவ் செகண்டில் உங்களுக்கு ஆன்சரை வந்து கெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற டைமு நீங்கள் அதில் கெஸ்ட் பண்ண முடியுதா பாருங்கள் இல்லைனா கரெக்ட் ஆன்சரை அடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டோட அந்த ஐடியாவை வந்து எங்கேருந்து பாரோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து அடுத்து இன் விச் இயர் த பார்லிமெண்ட் எனாக்டட் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ஸோ எந்த வருஷம் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டை வந்துட்டு எனாக்ட் வந்து பண்ணாங்க ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இஸ் செமி ஜுடிஷியல் இன் நேச்சர் ஸோ இங்கே கொடுத்துருக்கதில் எந்த கமிட்டி வந்து செமி ஜுடிஷியலாக இருக்குது ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆன் ப்ரிவிலேஜஸ் அடுத்து the constituent assembly of India was set up according to the proposal of dash so யாரோட proposalல constituent assembly வந்து set பண்ணாங்க so யாரோட proposalல் பத்திக்குனா cabinet mission plan அடுத்து which part of the Indian constitution deal with fundamental duties so fundamental duties பத்தி நம்ம constitutionல் எந்த partல சொல்லிருக்காங்க So, this is part 4a. So, next question. Which act provided ப்ரோவின்ஷியல் அட்டானமி டு இண்டியா ஸோ எந்த ஆக்டில் வந்து நமக்கு ப்ரோவின்ஷியல் அட்டானமி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ எந்த ஆக்டுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் விச் ஒன் இஸ் நாட் தி பார்ட் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இங்கே கொடுத்துருக்கதில் எது வந்து பஞ்சாயத் ராஜில் வந்து இல்லாதது ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப் அடுத்து the member of the Central Administrative Tribunal are given status of judges of ஜட்ஜஸ் court from the amendment in the year dash. So, எந்த இயர் வந்துட்டு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபியூனலுக்கு வந்துட்டு ஜட்ஜோட ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தாங்க So, எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் வந்து பாப்போம். ஸோ நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு ஒவ்வொரு சாப்டர்ஸோட கன்டென்ட் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு வரேன் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த எய்ம் ஆஃப் பிரதான் மந்திரி கிராம் சாதக் யோஜனா ஸோ இந்த ஸ்கீமோட எய்ம் வந்து என்ன ஸோ ஆன்சர் வந்து ப்ரொவைட் ஆல் வெதர் ரோட் connectivity. அடுத்து

அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் ஏம் அட் த ப்ரொமோஷன் ஆஃப் சேவிங் அமாங் ரூலர் உமென் ஸோ எதோட எய்ம் வந்து ரூலர் உமனை வந்துட்டு சேவிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணுறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா மகிழா சம்ரிதி அடுத்து நேஷ்னல் அக்ரிகல்ச்சுரல் பாலிசி ஏம் அட் அ க்ரோத் ரேட் ஆஃப் டேஷ் பர் இயர் ஸோ நேஷ்னல் அக்ரிகல்ச்சுரல் பாலிசியோட க்ரோத் ரேட் வந்து எவ்வளோ ஏம் பண்ணுறாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் அடுத்து ஐடென்டிஃபை த மிஸ் மேட்ச் ஸோ இதில் வந்து எதுலாம் மிஸ் மேட்ச் ஆகிருக்கு ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ரெவல்யூஷன் வந்து ஃப்ளாஸ் வந்து கிடையாது ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ரெண்டு விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜாக்ரஃபிக்கும் ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும் அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட் புக் பேக் கொஸ்டின் ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர் நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துக்கேன் நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும் பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிளாக் செயின் பாண்ட் வாஸ் லான்ச் பை டேஷ் ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் செயின் பாண்டை வந்துட்டு லான்ச் பண்ணது ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலிசி பிரிங்ஸ் ஃபைவ் லேக் ஏக் அண்டர் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸோ எந்த பாலிசி கீழே வந்துட்டு ஃபைவ் லேக் ஏக்கர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்துட்டு கொண்டு வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிராமா பரஹத் கிருஷி விகாஸ் யோஜனா அடுத்து அக்கார்டிங் டு டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் பட்ஜெட் ரிப்போர்ட் இந்தியா இஸ் ஹட் தேர்ட் ரேங்க் In dash so edula vande india vande 2018 19 budget report padi third a irundichi edulanu pathinga purchasing power parity adut which currency is recently added in the currency basket of imf so answer vand chinese oda yuan அடுத்து, which district of tamil nadu produces the highest output of food grains ஸோ ஹையஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் வந்து தமிழ்நாடுல எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அடுத்து ஆஸ் பர் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் த டோட்டல் அர்பன் பாப்புலேஷன் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் டேஷ் ஸோ டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் படி தமிழ்நாடில் இருக்க அர்பன் பாப்புலேஷன் வந்து எவ்வளோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் மில்லியன் அடுத்து த நேஷ்னல் ஃப்ரூட் விச் இஸ் காமன் ஃபார் ஃபிலிப்பைன்ஸ் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா இஸ் டேஷ் எது வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸுக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு வந்து காமனான நேஷ்னல் ஃப்ரூட்டாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ அடுத்து த கான்செப்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது ஜிஎஸ்டி வாஸ் ஒர்ஜினேட்டட் ஃப்ரம் டேஷ் ஸோ எந்த கண்ட்ரியோட கான்செப்ட்லேருந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து ஒர்ஜினேட் பண்ணாங்க ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேனடா

ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டனுக்கும் ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து டைம் இருக்கும் அந்த டைமில் இந்த கொஷனோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நான் ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன் ஸோ இந்த கொஸ்டின்லாம் உங்களால் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியுதான்றதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஊ ஸ்டார்டட் ஓம் ரூல் மூமெண்ட் இன் இந்தியா ஸோ இந்தியாவில் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது யார் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனி பெசன்ட் செகண்ட் கொஸ்டின் வேர் வாஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மெட் மெட்ரோ நேஷனல் காங்கிரஸ் வந்து எங்க வந்து நடந்துச்சு பாத்தீங்கன்னா பாம்பே தேர்ட் கொஸ்டின் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் டுவெண்டி த்ரீ எலெக்சன்ல வந்து யார் வந்து வார்ம் பண்ணி ஆட்சியை வந்து அமைச்சது யாருன்னு டி என் சிவஞானம் பிள்ளை அடுத்து இன் விச் இயர் மெட்ராஸ் மகாஜனா சபா வாஸ் ஸ்டார்டட் ஸோ எந்த இயர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி ஃபோர் அடுத்து த ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி வாஸ் ஸ்டார்டட் பை ஊம் ஸோ யார் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அடுத்து ஊ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திருச்செங்கோடு ஆஷ்ரம் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாஸ் ஸ்டார்டட் இந்த இயர் டேஷ் எந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த இயர்ன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி நைன் விச் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் அட்டன்ட் பை பாரதியார் ஸோ எந்த கான்ஃபரன்ஸை வந்து காங்கிரஸ் பார்ட்டியோடத வந்துட்டு பாரதியார் வந்து அட்டென்ட் பண்ணாங்க சோ எதுன்னு பாத்தீங்கன்னா சூரத் கான்ஃபரன்ஸ் சோ இதோட வந்துட்டு உங்களுக்கு ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு சோ இந்த கொஸ்டின் பேப்பரே நம்ம கம்ப்ளீட்டா வந்து பார்த்தாச்சு இந்த கொஸ்டின் பேப்பரில் ஐஎன்எம் கொஸ்டின் வந்து டோட்டலாக எட்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதெல்லாமே உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்கமிங் டேஸில் மற்ற கொஷின் பேப்பர்தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி வந்து போடுறேன் ஸோ நீங்க என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்துலையுமே யூசர் நேம் வந்து சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் உங்களுக்கு நான் வந்து மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் வெப்சைட்லேருந்து என்ன மெட்டீரியல்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ